எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயங்க, நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோபால் ஸ்ரேஷ்தா அண்ட் ராதா ஸ்ரேஷ்தா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகள் தான் கயாட்டி ஸ்ரேஷ்தா. கோபாலுக்கும் ராதாக்கும் வேற குழந்தைகள் கிடையாது, கயாட்டி மட்டும்தான். அந்த ஒரே பெண் குழந்தை மேல இந்த பெற்றோர்கள் உயிரையே வச்சிருந்தாங்க. கயாட்டியையும் சும்மா சொல்லிட கூடாது. கயாட்டி நல்லா படிக்கிற பொண்ணு, படிப்புல மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் கயாட்டி இன்வால்வ் ஆனாங்க. கயாட்டிக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ்ல டான்ஸ் ஆடி இருக்காங்க. இவங்க எங்க வசிக்கிறாங்கன்னா நேபாளல விராத் நகர் என்ற டவுன்ல வசிக்கிறாங்க. கயாட்டி அவங்களோட 10th கிரேட்ல சமையான மார்க்ஸ் எடுக்கறாங்க. நான் ஏற்கனவே சொன்னல கயாட்டியோட பெற்றோர்கள் கயாட்டி மேல உயிரையே வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணுக்காக எதை வேணா செய்ய ரெடியா இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்ன்ற கனவு இருந்தது. அந்த பொண்ணோட கனவு தான் இவங்களோட கனவா பார்த்தாங்க. அந்த பொண்ணு 11th 12th நல்ல காலேஜ்ல படிக்கணும்ன்றதுக்காகவே விராத் நகரை விட்டு காட்மண்டுக்கு போனாங்க இந்த பெற்றோர்கள். காட்மண்டு தான் நேபாளோட கேபிட்டல் சிட்டி. விராத் நகர்ல இருந்து அப்ராக்சிமேட்டா 375 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கயாட்டியோட கனவை நிறைவேற்றணும்ன்றதுக்காகவே அவங்களோட மொத்த ஃபேமிலியும் காட்மண்டுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. பட் அப்ப கயாட்டியோட பெற்றோர்களுக்கு தெரியாது எந்த காட்மண்டு தன்னோட மகளை ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா மாத்தி காட்டும்ன்ற நம்பிக்கையில போறாங்களோ அதே காட்மண்டுல தான் துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொல்லப்பட போறாங்க கயாட்டி. உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாட்டுக்குமே மறக்க முடியாத மாதிரியான ஒரு கேஸ் அமையும். அந்த கேஸ்ல இறந்த விக்டிம்காக மக்கள் அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, போராட்டம் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு நிர்பயா கேஸ், இதே மாதிரி தான் நேபாளுக்கு கயாட்டியோட கேஸ் அமைஞ்சது. நேபாளுடைய மக்கள் கயாட்டிக்காக தெருவுல இறங்கி போராடினாங்க, ராலிஸ் போனாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கயாட்டிக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஏன் நேபாள இருக்க சில ஸ்கூல்ஸே கயாட்டியோட மரணத்துக்கு பிறகு சில நாள் லீவ் விட்டாங்க. இந்த அளவுக்கு நேபாளோட மக்கள் கொந்தளிக்க காரணமா இருந்தது யாருன்னா கயாட்டியை கொலை செஞ்ச அந்த கொலகாரர். உண்மையை சொல்ல போனா கயாட்டியை கொலை செஞ்சது ஒரு கேங்ஸ்டரோ கிரிமினலோ கிடையாது, கயாட்டியை கொலை செஞ்சது ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர். கைஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல வெயில் கொளுத்திட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சம்மர் சீசன்ல தான் இருக்கும். சோ நம்மளோட சம்மர் கிளாத்திங் அப்டேட் பண்றதுக்கும் இல்ல வீட்டுல ஏசி ஃப்ரிட்ஜ் போன்ற ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுக்கும் இதுதான் சரியான டைம். இந்த மாதிரி நீங்க ஷாப்பிங் பண்ணும் போது ஏற்கனவே கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் அமேசான், அஜியோ, மிந்த்ரா, ஜெப்டோ போன்ற சைட்ஸ்ல கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டுக்கு மேல வேற லெவல் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் கேஷ்பேக் ஆப் ஆன கேஷ்கரோ மூலமா ஷாப் பண்ணணும். இதோட பெஸ்ட் பார்ட்டே என்னன்னா இங்க கிடைக்கிற கேஷ் back is real money. அந்த காசை உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கே உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல cash on delivery and online payments. இந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே கேஷ்பேக் அவைலபிளா இருக்கு. And it is a very much trusted app. ஏனா இந்த ஆப்ப ஃபன் பண்றதே ரத்தன் டாடா தான். நீங்க இந்த கேஷ்கரோ ஆப்பை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 25 ரூபாய் கிடைக்கும். அப்படி இல்லனா நீங்க Play Store இல்ல App Store ல இருந்தோ கேஷ்கரோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க பிரதி 25 என்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பையும் 25 ரூபாய் போனஸ் கிடைக்கும். கயாட்டியோட ஃபேமிலி காட்மண்டுக்கு வந்தாங்கல. காட்மண்டுல கயாட்டி எந்த காலேஜ்ல சேர்றாங்கன்னா ஜூப்ளியன் காலேஜ் ஆஃப் கலிம்டாட்டி என்ற இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றாங்க. காட்மண்டுல இருக்க பாலாஜு என்ற ஏரியால தான் ரெண்டுக்கு வீடு எடுத்து தங்குறாங்க இந்த ஃபேமிலி. இந்த வீட்டோட ஓனர் பேரு விரேன் பிரதா. இவர் ஒரு பயாலஜி டீச்சர். கயாட்டியோட ஃபேமிலி விரேனோட வீட்ல சில மாதங்கள் தங்குறாங்க. அதுக்கு பிறகு விரேன் அவரோட வீட்டை வித்துறாரு. அதனால கயாட்டியோட ஃபேமிலிக்கு வேற ஒரு வீடு தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த வாட்டி கயாட்டி படிக்கிற காலேஜ் பக்கத்திலேயே கயாட்டியோட அப்பா கோபால் வீடு தேடுறாரு. கயாட்டி ஆஸ் யூஷுவல் 11th 12th ரெண்டு வருஷமே நல்லா படிச்சிட்டு இருக்காங்க, காலேஜ்ல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணவும் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. விரேனோட வீட்டை விட்டு இவங்க வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தாலும் கயாட்டி விரேன் கிட்ட டியூஷன் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப கயாட்டி 12th கிரேட் படிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 19 வயசு. இந்த சூழல்ல தான் ஜூன் 5th 2009 அன்னைக்கு காலையில 8 மணிக்கு கயாட்டியோட போனுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் எங்க இருந்து வந்திருக்குன்னா வாவ்ன்ற ஒரு நியூஸ் பேப்பர் மேகசின்ல இருந்து வந்திருக்கு. வாவ், இது நேபாளிய ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் மேகசின்ஸ். இந்த மேகசின்ல இருந்து தான் கயாட்டி
கயாட்டிக்கு கால் வந்திருக்கு. ஒரு ஃபீமேல் காலர் தான் கயாட்டிக்கு கால் பண்றாங்க. அவங்க கயாட்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு லக்கி பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. இந்த லக்கி பிரைஸ்ல உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லங்க, போக்ரா சிட்டியை சுத்தி பார்க்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரிப்பும் தரும். போக்ரா நேபாளிலேயே ஒன் ஆஃப் தி பாப்புலர் சிட்டி. நேபாளுக்கு போற எல்லாருமே கண்டிப்பா போக்ராக்கு போகணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு ஃப்ரீ ட்ரிப் தரேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே கயாட்டிக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா 20,000 ரூபாய் பணம் தராங்க, பிளஸ் போக்ரா சிட்டியை சுத்தி காட்டவும் போறாங்க. அதனால இமீடியட்டா இந்த விஷயத்தை கயாட்டி அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட சொன்னாங்க. கயாட்டி அந்த பரிசுகள்லாம் பெறத்துக்காக வாவ் மேகசின்ல இருந்து கால் பண்ண அந்த பொண்ணு கயாட்டியை எங்க வர சொன்னாங்கன்னா, காட்மண்டுல இருக்க புட்டாலி சதக் ஏரியாக்கு மத்தியானம் 1 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. புட்டாலி சதக் காட்மண்டுலயே ஒரு பிஸியான ஏரியா, ஹைலி கிரௌடட், பிளஸ் அவங்க வர சொன்ன டைமும் மத்தியானம் 1 மணி தான். அதனால கயாட்டிக்கு அந்த பிளேஸுக்கு போறதுக்கு ஒரு பயமும் இல்ல. இது மட்டும் இல்லாம கயாட்டியோட பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கயாட்டி அந்த இடத்துக்கு அவங்க தனியா அனுப்ப விரும்பல. அதனால அவங்க வீட்லயே வேலை செய்யற ராம்ன்ற பையனை கயாட்டி கூட அனுப்பிச்சாங்க. ராமும் கயாட்டியும் சரியா 1 மணிக்கு புட்டாலி சதக் ஏரியால அவங்க சொன்ன அட்ரஸ் ரீச் பண்ணாங்க. கயாட்டியே காலையில 8 மணிக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணிருந்தால, அதே பொண்ணு தான் இந்த அட்ரஸ்லயும் கயாட்டியை ரிசீவ் பண்ணாங்க. கயாட்டி கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க. கயாட்டி கூட வந்த ராம் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஆபத்து எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இந்த சமயத்துல கயாட்டியோட பேரண்ட்ஸும் கயாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. கயாட்டி சொல்றாங்க, நான் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு, சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குமா அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேமான்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு பிறகு 2:30 மறுபடியும் கயாட்டியோட பேரண்ட்ஸ் கயாட்டிக்கு கால் பண்றாங்க. அப்ப கயாட்டியோட செல்போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, கயாட்டி ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்ப கயாட்டியோட பேரண்ட்ஸ் பெருசா கண்டுக்கல, பொண்ணு ஏதாவது வேலையில இருப்பா இல்ல டிராவல்ல இருப்பான்னு சொல்லி விட்டுட்டாங்க. பட் ஒரு 1/2 hour கழிச்சு போன் அடிச்சு பாக்குறாங்க, போன் ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்க மாட்டாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் கயாட்டியோட போன் ரிங் போயிட்டே இருக்கே தவிர யாரும் கயாட்டியோட போன அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்துல தான் கயாட்டியோட போன்ல இருந்தே ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்க பொண்ணை நாங்க கடத்திட்டோம், 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா உங்க பொண்ணை விட்டுறோம்ன்றதுதான் அந்த மெசேஜ். போலீஸ் கிட்ட போலான்னு மட்டும் நினைக்காதீங்க, நாங்க திரை கேங்க சேர்ந்தவங்க அப்படின்னு அந்த மெசேஜ் முடிஞ்சது. திரை பகுதியில் இருக்க கேங்ஸ பார்த்தாலே நேபாளல வாழ்ந்துட்டு இருக்க சாதாரண மக்களுக்கு அள்ளு விடும். ஏன்னா திரை பகுதியில நிறைய ரிவோல்ட் குரூப் இருந்துச்சு, மாவோயிஸ்ட் இருந்தாங்க, நிறைய கிரிமினல் கேங்ஸும் இருந்துச்சு. இவங்களோட யூஸ்வலான வேலையே என்னன்னா, நேபாளல இருக்க பெரிய பெரிய ஆட்களை கடத்துறது, கடத்தின பிறகு அவங்க கிட்ட இருந்து காசு கேட்கறது, அவங்களுக்கு தேவைப்பட்ட காசு கிடைச்ச உடனே கடத்தினவங்களை விட்டுருவாங்க இந்த கேங்ஸ். பட் அதே போலீஸ் கிட்ட போனா அவங்கள கண்டிப்பா கொன்றுவாங்க. அது மட்டும் இல்ல, திரை பகுதியில இருந்த சில கேங்ஸ் எல்லாம் கிட்னாப்பிங்க ஒரு பிசினஸ் ஆவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ரொம்ப ப்ரொஃபஷனலா டேக்கிள் பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னா, தேவையில்லாம கடத்தப்பட்டவங்கள அடிக்க மாட்டாங்க, டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, அவங்கள மரியாதையோட நடத்துவாங்க, அவங்களுக்கு தேவையான உணவு நீர் தருவாங்க. இந்த கேங்ஸ் தேவை காசு மட்டும்தான், காசு கிடைச்சா போதும் கடத்தினவங்கள விட்டுருவாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, கோபாலுக்கும் ராதாக்கும் 10 லட்சம் ரூபாய் தேவை. கோபாலும் ராதாவும் கயாட்டி நல்லா படிக்கிற பொண்ணுன்றதுனால கயாட்டியோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சாங்க. கயாட்டி ஆசைப்படுற கனவுன்றது ரொம்ப பெருசு, அதுக்கு கயாட்டி படிச்சா மட்டும் போதாது, நிறைய காசும் தேவை. அதனாலேயே பல வருடங்களா கோபாலும் ராதாவும் கயாட்டியோட ஃபியூச்சர் படிப்பு செலவுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு இருந்தாங்க. அந்த காசு அவங்களோட லைஃப் டைம் சேவிங் அது. ஆனா காலம் ஃபுல்லா அவங்க சேர்த்து வச்சு அந்த காசை எடுத்தாலும் அது 10 லட்சம் ரூபாய் வர மாட்டேங்குது. அதனால கோபாலும் ராதாவும் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்க நகைகளை விற்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட கடன் கேட்கறாங்க. கடைசியா எப்படியோ 10 லட்சம் ரூபாய் புரட்டிட்டாங்க. இப்ப கடத்தல்காரர்கள் பணத்தை எங்க வந்து தர சொன்னாங்கன்னா, சொனாலின்ற ஒரு சின்ன டவுனுக்கு வர சொன்னாங்க. இந்த டவுன் ஆக்சுவலா இந்தியால இருக்கு, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்தோ நேபாள் பார்டர்ல இருக்கு. காட்மண்டுல இருந்து இந்த டவுனுக்கு ரீச் ஆகணும்னா அப்ராக்சிமேட்டா 10 to 11 hours ஆகும். சோ பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சோனாலின்ற டவுனை ரீச் பண்றாங்க. பட் பணத்தை கலெக்ட் பண்ண அன்னைக்கு யாருமே வரல. இதே மாதிரி தொடர்ந்து கயாட்டியோட பேரண்ட்ஸ அலைய வைக்கிறாங்க கடத்தல்காரர்கள். நேபாள் நாடோட வெவ்வேறு பகுதிகளுக்கு கயாட்டியோட பேரண்ட்ஸ பணம் கொண்டு வர சொல்றாங்க. ஆனா கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி போனா அந்த பணத்தை கலெக்ட் பண்ண ஆள் வரதில்ல, அதுக்கு பதிலா மெசேஜ் தான் வருது, வேற ஒரு ஊர்ல பணத்தை கொடுக்க சொல்லி மெசேஜ் வருது. இப்ப அந்த பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, சைக்காலஜிக்கலா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தன்னோட பொண்ணை எப்படியாவது மீட்டுருவோம்னு காலம் ஃபுல்லா சேர்த்து வச்ச காசு எடுத்துக்கிட்டு தான் கிட்ட இருக்க தங்கத்தெல்லாம் வித்து எக்கச்சக்கமா கடனை வாங்கி பொண்ணை எப்படியாவது மீட்டுலான்னு நம்பிக்கையோட வந்தா மறுபடியும் அந்த பணத்தை தூக்கிட்டு இன்னொரு ஊருக்கு வர சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு மன உளைச்சலை தரும்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும் கயாட்டியோட பெற்றோர்கள் ஒரு சின்ன நம்பிக்கையோட இருந்தாங்க, எப்படியாவது நம்ம பொண்ணு நமக்கு திரும்ப கிடைச்சிட மாட்டாளா அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் June 13 கயாட்டி காணாம போய் 8 நாள் கழிச்சு காட்மண்டுல ஒரு பகுதியில மக்கள் ஒரு பாக்ஸை நோட்டீஸ் பண்றாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து மனித உடலோட கால் மட்டும் வெளியே தெரியுது. இந்த பாக்ஸை பார்த்த மக்கள் அதிர்ந்து போனாங்க, இமிடியட்டா நேபாள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்தது ஒரு இளம் பெண்ணோட கால்கள் மட்டும்தான். இமிடியட்டா அந்த கால்களை மெடிக்கலி அனலைஸ் பண்ண சொல்றாங்க. அந்த கால்களை அனலைஸ் பண்ணதுல போலீஸ்க்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இது ஒரு பெண்ணோட கால்கள், அந்த பெண்ணுக்கு 19 இல்ல 20 வயசு தான் இருக்கணும். இதை தவிர நேபாள் போலீஸால வேற எதுவும் கண்டுபிடிக்க முடியல. சைமல்டேனியஸா அந்த அதர் சைடு கயாட்டியோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணு திரும்பவும் உயிரோட கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில இருக்காங்க. அண்ட் தெரை கேங்ஸ் பத்தின பயங்கரமான பயத்துல இருக்காங்க. அதனால அவங்க
போலீஸ் கிட்ட இன்னும் போகல. நேபாள் ஃபுல்லா ஊர் ஊரா கயாட்டிய தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. June 17 இன்னைக்கு கயாட்டியோட அம்மாவான ராதாவும் அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பையனான ராமும் எங்க இருக்காங்கன்னா காக்கர் பிட்டால இருக்காங்க. கயாட்டிய கடத்தினவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக தான் இவங்க காக்கர் பிட்டாக்கே வந்திருக்காங்க. இந்த டவுனுமே ஒரு இந்தியா நேபாள் பார்டர்ல இருக்க ஒரு டவுன் தான். ராதாவும் ராமும் June 17 காக்கர் பிட்டால இருக்க ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. அடுத்த நாள் தான் அவங்க பணத்தை கடத்தல்காரர்கள் கிட்ட தரணும். அன்னைக்கு நைட் ராதாவும் ராமும் தங்கியிருந்த அந்த ஹோட்டல்ல பிரேனை பாக்குறாங்க. ஏற்கனவே அவங்க பிரேன் என்ற ஒரு வாதியாரோட வீட்டுல தானே தங்கியிருந்தாங்க. அவரை காக்கர் பிட்டால இருக்க இந்த ஹோட்டல்ல பாக்குறாங்க. அப்பவே ராதாவோட மைண்ட்ல ஒரு சந்தேகம் தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கயாட்டி காண போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரேன் அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. அன்னைக்கு ரொம்ப சகஜமா சாதாரணமா தான் பேசியிருப்பாரு. அவங்க வீட்டுல இருக்க பழைய ஆல்பம் எல்லாம் எடுத்து பார்த்திருப்பாரு. பிரேன் அவங்க வீட்டை விட்டு போன பிறகு ராதா நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவங்களோட வீட்டு ஆல்பம்ல பிரேன் அவங்க ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ராதா அதை அப்போ பெருசா கண்டுக்கல. பட் பிரேனை காக்கர் பிட்டால பார்த்த உடனே ராதாக்கு டவுட் வர ஆரம்பிச்சது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த ஃபேமிலி பயத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு பொண்ணு திரும்ப கிடைச்சா போதும், காசு பணம்லாம் கூட நெக்ஸ்ட் தான். அதனால ராம் கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து கடத்தல்காரர்கள் வர சொன்ன இடத்துக்கு அனுப்புறாங்க. ராம் கிட்ட இருக்க பணத்தை கலெக்ட் பண்ண ஒரு நபரும் வந்தாரு. பிரேன் மார்வேஷத்துல வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்காரு. பிளஸ் அவரோட வாய்ஸும் பிரேன் மாதிரி தான் இருக்கு. ராம் அந்த நபர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு. ஆனா ராம் சந்தேகப்படலான்னு தெரிஞ்ச உடனே அந்த நபர் ராம தாக்க ஆரம்பிச்சாரு. ராம் பயந்து போய் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தார். ராம் நடந்தது எல்லாத்தையும் ராதா கிட்டயும் சொன்னாரு. ராமும் ராதாவும் அன்னைக்கே காட்மண்டுக்கு திரும்பினாங்க. கயாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க என்ற நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா பணத்தை கொடுத்து ஒரு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கயாட்டி இன்னும் வீடு திரும்பல. கயாட்டியோட செல்போன்ல இருந்து எந்த மெசேஜும் வரல. கடத்தல்காரர்கள் கயாட்டி குடும்பத்தோட கம்யூனிகேட் பண்றதையே நிறுத்திட்டாங்க. இப்ப பணத்தை கொடுத்து 2 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கயாட்டி இன்னமும் வீடு திரும்பல. இப்ப கயாட்டியோட பேரண்ட்ஸ்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. போலீஸ் கிட்ட போனாதான் கயாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு அது தெரியும். அதனால இமீடியட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. பிரேனை பத்தியும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சோ பிரேன் இந்த கேஸோட முதல் பிரைமரி சஸ்பெக்டா மாறினார். June 21 போலீஸ் பிரேனை புடிக்கிறாங்க. பிரேனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரேன் சொன்ன தகவல்களை கேட்டு போலீஸே அதிர்ந்து போனாங்க. பிரேன் ஒரு பயாலஜி டீச்சர், கடந்த 14 வருடங்களா ஆதர்ஷ் வித்யா மந்திர் என்ற ஸ்கூல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரோட மனைவி கலிபோர்னியால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அந்த பெண் குழந்தை இவர் மனைவியோட பெற்றோர்கள் வீட்டுல வசிக்கிறாங்க. சோ பிரேனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளே கிடையாது. பிரேன் என்ன வேணா செய்யலாம். பிரேன் ஸ்கூல்லயே எப்படி நடந்து பாருனா, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கிட்ட ஒரு மாதிரியும் பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்து பாராம். பசங்க கிட்ட செம்ம ஸ்ட்ரிக்டா இருப்பாராம். கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சு விழுவாராம். சில சமயம் அவர் கிளாஸ்ல படிக்கிற மாணவிகள் கிட்ட எல்லாம் மீறி ஹராஸ் பண்ணியிருக்காரு, மொலஸ் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி அவரோட ஸ்கூல்ல படிக்கிற மரீனா ஷக்கியா என்ற மாணவி கிட்ட அந்த பொண்ணை காதலிக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த மாணவிக்கு 16 வயசு, இவருக்கு 42 வயசு. அந்த மாணவியை இவரோட வலையில விழ வச்சிருக்காரு. 16 வயதான மரீனாவும் பிரேனை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் பிரேன் செய்யலங்க. பிரேனுக்கு கேம்லிங் ஆடுற பழக்கமும் இருக்கு. நேபாளில இருக்க எக்கச்சக்க கேசினோஸ்ல அவர் தொடர்ந்து கேம்லிங் ஆடி இருக்காரு. அதனால எக்கச்சக்க பணம் அவர் கையை விட்டு போயிருக்கு. ஊரு ஃபுல்லா கடனாளியா மாறி இருக்காரு பிரேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பிரேன் காட்மண்டுல பாலாஜி ஏரியால இருக்க தன்னோட வீடை வித்ததா சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா பிரேனோட கடன் எக்கச்சக்கமா ஆயிருச்சு. அதை சமாளிக்க முடியாம தான் பிரேன் அந்த வீட்டையே வித்தாரு. பட் அந்த வீட்டை வித்தும் பிரேனோட கடன் அடையில. அவருக்கு இன்னும் லட்சக்கணக்கில் கடன் இருக்கு. அதனால ஊரை விட்டே ஓடுறதுதான் பிரேனோட பிளானா இருந்திருக்கு. இந்த சூழல தான் பிரேன் கயாட்டியோட வீட்டுக்கு போறாரு. அப்போ நார்மலா கயாட்டியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கயாட்டியோட அப்பா கோபால் பிரேன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கயாட்டி நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, 12th மட்டும் முடிச்சுட்டானா அவ எடுக்கிற மார்க்ஸ்க்கு அமெரிக்கால கயாட்டிய படிக்க வைக்கலான்ற பிளான்ல இருக்கும் அப்படின்னு கோபால் சொல்றாரு. இது பிரேனுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. கயாட்டிய அமெரிக்கால படிக்க வைக்க பிளான் போடுறாங்கன்னா கண்டிப்பா கோபால் கொஞ்சமாவது பணத்தை சேமிச்சு வச்சிருக்கணும். அதனால கயாட்டிய கடத்தி பணம் கேட்கலான்னு பிளான் போடுறாரு பிரேன். இந்த கடத்தல கிடைக்கிற காசை வச்சு வேற ஏதாவது ஊர்ல செட்டில் ஆயிடலாம் நினைக்கிறார் பிரேன். இந்த கடத்தல் பிளான்ல தன்னை காதலிச்சுட்டு இருக்க 16 வயசு மாணவியான மரீனாவையும் இன்வால்வ் பண்றாரு. நாம மட்டும் இதை சரியா செஞ்சிட்டோம்னா நமக்கு எக்கச்சக்க பணம் கிடைக்கும், நாம வேற என்ன ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் சொல்றாரு. மரீனாவும் பிரேனோட ஆசை வார்த்தைக்கு மயங்குறாங்க. பிரேனோட சேர்ந்து இந்த கடத்தல் பிளான்ல வேலை செய்ய ஒத்துக்கிறாங்க. June 5 கயாட்டி கால் பண்ணது மரீனா தான். புட்டாவி சாத கேரியால கயாட்டிய ரிசீவ் பண்ணதும் மரீனா தான். ஒன்ஸ் ராம் அந்த இடத்த விட்டு போன பிறகு மரீனா கயாட்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூ மட்டும் தர வேண்டியதா இருக்கும். வாவ் மேகசின்ல ஒரு இன்டர்வியூ மட்டும் தர வேண்டியதா இருக்கும். அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான பரிசு பணத்தையும் தருவோம், நீங்க போக்குறாக்கு டிராவல் பண்றதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் தருவோம். இதுக்கு பிறகு இன்டர்வியூ இந்த இடத்துல இல்ல வேற இடத்துல நடக்குதுன்னு மரீனா சொல்றாங்க. மரீனா கயாட்டியை கூட்டிக்கிட்டு ஒரு டாக்ஸில ஏறாங்க. அந்த டாக்ஸி காட்மண்டுல இருக்க குஷிபுன் என்ற ஏரியாக்கு ரீச் ஆச்சு. மரீனாவும் கயாட்டிய ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள கூட்டிட்டு போனாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல பிரேன் இருந்தாரு. கயாட்டி உடனே சின்னதா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் பிரேன் அந்த சிச்சுவேஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ணா, நான் வாவ் மேகசின்ல தான் கொஞ்ச நாள் வேலை செய்யறேன், ஒரே ஒரு சின்ன இன்டர்வியூ அவ்வளவுதாமா அப்படின்னு கயாட்டியை கன்வின்ஸ் பண்ணா. கயாட்டிக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல
ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தரப்பட்டது. ஆப்வியஸ்லி அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல ஆல்ரெடி செடேட்டிவ்ஸ் கலந்து வச்சிருந்தான் பிரேன். சோ கயாட்டி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச உடனே மயக்கமாக ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில மணி நேரங்கள் கயாட்டி மயக்கத்திலேயே இருந்தாங்க. சில மணி நேரங்கள் கழிச்சு கயாட்டிக்கு நினைவு திரும்பின உடனே கயாட்டி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க, கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே பிரேன் என்ன பண்ணிருக்கான், குளோரோஃபார்ம் வச்சு கயாட்டியை மறுபடியும் மயக்கமடைய வைக்க முயற்சி செஞ்சிருக்கான். இதை செய்யும் போது கயாட்டி குளோரோஃபார்ம் ஓவர் டோஸ்னால இறந்து போயிடுறாங்க. இப்போ கயாட்டியோட உடலை யாருக்கும் தெரியாம மறைக்கணும், கயாட்டியோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கணும். அதனால பிரேன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறானா, கயாட்டியோட உடலை துண்டு துண்டா வெட்டுறான். தனித்தனி கவர்கள்ல துண்டுகளை போட்டு வைக்கிறான். கயாட்டியோட உடல்கள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல பிரிசர்வ் பண்றான். ஒவ்வொரு நாளும் காட்மாண்டுவோட ஒவ்வொரு பகுதியில கயாட்டியோட உடல்களை வீசுறான். இதை செய்யறதுக்கே அவனுக்கு பல நாட்கள் ஆயிருக்கு. அதனாலதான் கயாட்டியோட பேரண்ட்ஸ அலைய விட்டுருக்கான். கயாட்டியோட பேரண்ட்ஸ்க்கு இந்த மீன் டைம் போலீஸோட எண்ணமே வரக்கூடாதுன்றதுக்காக அவங்கள நேபாள்ல இருக்க ஒவ்வொரு ஊருக்கும் அலைய விட்டுருக்கான். கடைசியா கயாட்டியோட எல்லா பாகங்களையும் டிஸ்போஸ் பண்ண பிறகு கயாட்டியோட பேரண்ட்ஸ் கிட்ட பணத்தை வாங்கியிருக்கான். போலீஸ் இந்த கதையை கேட்டு அதிர்ந்து போனாங்க. கயாட்டியோட ஒவ்வொரு உடல் பாகங்களையும் எங்க போட்டேன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கயாட்டியோட எல்லா உடல் பாகங்களையும் ரிட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ். இதுல ஒரு முக்கியமான உடல் பாகம் எதுனா கயாட்டியோட தலை. கயாட்டியோட தலை ஊருக்கு வெளிப்புறமா காட்டு பகுதியில இருக்க ஒரு ஹைவேஸ்ல கிடைச்சது. அந்த தலை கார்ட்போர்ட் பாக்ஸால ரேப் பண்ணப்பட்டிருந்தது. கயாட்டியோட அந்த தலை ஆல்ரெடி அழுகிய நிலையில இருந்தது. போலீஸ் கயாட்டியோட எல்லா உடல் கூறுகளையும் டாக்டர்ஸ் வச்சு ஆய்வு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் என்னன்னா, கயாட்டியோட தலையில யாரோ பலமா அடிச்சிருக்காங்க. அதாவது கயாட்டி குளோரோஃபார்ம் ஓவர் டோஸ்னால இறக்கல, இரும்பு ராடால தலையில அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல கிடைச்ச சயின்டிபிக் எவிடன்ஸை வச்சு பிரேன் விசாரிக்கும் போது தான் பிரேன் இந்த கேஸ்ல இன்னும் அதிர்ச்சியான தகவலை சொன்னான். பிரேனோட ஆக்சுவல் பிளானே கயாட்டியை கொலை பண்றது தான். பிரேனுக்கு பணம் கிடைச்ச உடனே அந்த பொண்ணை திரும்பவும் வீட்டுக்கு அனுப்புற பிளான்லாம் அவனுக்கு இல்ல. ஏன்னா கயாட்டிக்கு கயாட்டியோட ஃபேமிலிக்கு பிரேனை நல்லா தெரியும். கயாட்டியை மட்டும் திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிச்சா பிரேன் கண்டிப்பா மாட்டுவான். அதனால கயாட்டியை கடத்தி கொலை பண்றது தான் பிரேனோட ஆக்சுவல் பிளானே. அதனால கயாட்டி மயங்கின பிறகு கயாட்டி இன்னும் மயக்கத்திலேயே இருக்கிறதுக்காக குளோரோஃபார்மை யூஸ் பண்ணிருப்பான். அதுக்கு பிறகு இரும்பு ராடை வச்சு கயாட்டியோட தலையிலேயே அடிச்சு கயாட்டியை கொன்னு இருப்பான். அதுக்கு பிறகு கயாட்டியோட உடலை துண்டு துண்டா வெட்டி காட்மாண்டு ஃபுல்லா வெவ்வேறு பகுதிகளில் கயாட்டியோட உடல் கூறுகளை வீசி எரிஞ்சிருப்பான். இப்படி ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை கேட்டு நேபாள மக்களே அதிர்ந்து போனாங்க. இந்த பொண்ணுக்காக போராடினாங்க. கயாட்டிக்காக போராடின மக்களோட ஒரே கோரிக்கை என்னன்னா, இந்த ஆசிரியருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும்ன்றது தான். ஏன்னா நவம்பர் 1991 நேபாள டெத் சென்டென்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சோ நேபாளோட கோர்ட்டால யாருக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியாது. அதனால மக்களை களத்துல இறங்கி நடு ரோட்டுக்கு வந்து கயாட்டிக்காக போராட ஆரம்பிச்சாங்க. மாணவ மாணவிகள் போராடினாங்களை சின்ன வயசுல எடுக்கிற ஒரு தவறான டிசிஷன் உங்களோட வாழ்க்கையே எப்படி புரட்டி போடும். மரீனா கயாட்டியோட கொலையில இன்வால்வ் ஆகல, பட் பிரேனோட கூட சேர்ந்து செயல்பட்டதுக்காகவே அவங்களோட வாழ்க்கையே தொலைச்சாங்க. 12 வருட ஜெயில் தண்டனை அனுபவிச்சாங்க. சோ தயவு செஞ்சு இளைஞர்கள், உங்களோட அடலசன்ஸ் ஏஜ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க. எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்யற இந்த செயல்ல அறம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அடலசன்ஸ் ஏஜ்ல எடுக்கிற ஒரு தவறான முடிவு கூட உங்களோட வாழ்க்கையே மாத்திரலாம். அதை தான் இந்த கேஸும் சொல்லுதுன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.